ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமாக்கா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் இருக்க எஸ்கோயர் மிஷின்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ரீசைக்கிள் மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் உள்ளே போட்டால் கீழே பார்த்திங்கன்னா ட்ரேல தூள் தூளாக வந்துடும் சொல்கிறாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும், அந்த மிஷின் எவ்வளோ, ஸோ சர்வீஸ் சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, எல்லாமே கெடு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனுக்கு ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்னா உங்கள் பேர் அப்படி நம்ம கம்பெனி நேம் சொல்லி. என் பேர் செந்தில்குமார், எஸ்கொயர் மிஷின்ஸ் கோயம்புத்தூர். எங்கன்னா கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கேன். நம்மளது சின்னவடம்பட்டியில் சிஆர்ஐ பக்கத்தில் கம்பெனிங்க. ஓகே, நான் அப்படி தெரியலனா நான் கீழே நம்பர் கொடுத்துறேன், கால் பண்ணி கேட்டால் கரெக்டாக தாராளமாக சொல்லலாங்க. நம்மளுடைய மேப்பில் இருக்கு, டீல் பண்ணுறீங்க. நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மிஷினரிஸில் பிளாஸ்டிக் ஷெட்டர்ஸ், பிளாஸ்டிக் கிரைண்டர்ஸ் வந்துட்டு சொல்லுவோம் நம்மளதில். ஷெட்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசைக்ளிங் எந்த மிஷினாக இருந்தாலுமே, எந்த மெட்டீரியலாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஷெட்டிங் தான். ஓகே, அந்த ஷெட்டிங்கில் பிளாஸ்டிக்ஸு, இப்போ சிக்கன் வேஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, அந்த மாதிரி லைன் அப் இருக்கு. ஓ, அதில் எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு அந்த மாதிரி லைன் அப் நிறைய இருக்கு. நம்மளது இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக் ஷெட்டர். பிளாஸ்டிக் ஷெட்டர் மிஷின் இப்போ என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன் வாங்க. ஓகே, எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நாங்கள் 5 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே, வாங்க பார்த்தோம். ஓகே, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக சொல்லிடுங்க. இது பிளாஸ்டிக் ஷெட்டர், பிளாஸ்டிக் கிரைண்டர்னு சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னல் இதில். இது நாங்கள் எங்களோட இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பெட் பாட்டில்ஸு, பிபி, எல்டி, ஹெச்டி, ஹெச்டிபிஇ, ஏபிஎஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டிபர்பஸ் மிஷினரினு சொல்லலாம். ஓ, நான் எங்களோடது பார்த்தீங்கன்னா அதிகமாக நாங்கள் சேல் பண்ணியிருக்குது பெட் பாட்டிலுக்கு. பெட் பாட்டிலுக்கு நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவுட்புட் நிறைய வராது, நிறைய பிரச்சனைகள் வரும். ஆமாம், ஏன்னா அதோட மிஷினோட ஸ்ட்ரென்த்து, மிஷின் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும். கண்டிப்பாக பிளாஸ்டிக் கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் இல்லை, அந்த பிளேடு எல்லாம். ஆமாம், பிளேடு எல்லாமே வந்துட்டு, பிளேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎச்ஆர் மெட்டீரியல், D2 மெட்டீரியல்னு சொல்லிட்டு கிரேட் வைஸாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பிளேடு எந்த அளவுக்கு நல்ல பிளேடு போடுறோமோ அந்த அளவுக்கு லைஃப் நல்லா இருக்கும். பிளாஸ்டிக் கிரைண்டர் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில்ஸ், பிஇடின்னு சொல்லுவாங்க, பெட் பாட்டில்ஸ், பிபி, எல்டி, ஹெச்டிபிஇ, ஏபிஎஸ், இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே, எல்லா டைப்பான பிளாஸ்டிக்ஸும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, கிரைண்ட் பண்ணுறதோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் பிளாஸ்டிக் வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரீசைக்ளிங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு நறுக்கணும். ஓகேண்ணா, பொடி பொடியாக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ். ஆமாம், அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதான் ப்ரைமரி கட்டிங். நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேக் வேணுங்கிற சைஸ் வந்து நம்ம கிரானல்ஸாக மேக் பண்ணிக்கலாம் வேணுங்கிற சைஸ். ஆமாம், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு வந்துட்டு 10 mm தேவைப்படும், ஒரு சிலருக்கு 15 mm தேவைப்படும், ஒரு சிலருக்கு 20 mm தேவைப்படும், ஒரு ரொம்ப பொடியாகவும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிஷின். அந்த பிளேட் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவோம். ஆமாம், அதுக்குன்னு சில கஸ்டமைசேஷன்ஸ்லாம் இருக்குது, மெஷ் சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா மெஷ் கொடுக்குறது, அதெல்லாமே இருக்குது எல்லாமே. உங்கள் கஸ்டமைஸாக என்ன மாதிரி கடல் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம், எந்த மாதிரி கடலும் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, ஒரே மிஷின் மல்டிபர்பஸ் மிஷினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இதில் பெட்டு தான் அடிக்க முடியாது, இதுதான் அடிக்க முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க, பட் நம்மளதில் அப்படி கிடையாது. பெட் பாட்டில், ஆமாம், மல்டிபர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு சொன்னால், நீங்கள் ரீசைக்ளிங் பிளான்ட்னு ஒன்று போடுறீங்க, இப்போ பெட் பாட்டில் வந்து பெட் பாட்டில்ஸை வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனி வச்சுருக்கீங்க, அதில் வந்துட்டு வர எக்ஸஸோ இல்லைனா நீங்கள் ஸ்க்ராப்பை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் அதை அரைச்சி கிரானுல்ஸ் ஆக்குவாங்க. ஓகே, கிரானுல்ஸ் ஆக்குறதுக்கு இதுதான் மெயினான மிஷின். ஸோ இந்த மிஷின் நீங்கள் பிரச்சனை பண்ணிச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்து வர எக்ஸ்ட்ரூடர் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாகும். ஓகே, ஒன்லி பிளாஸ்டிக் மட்டும்தான் போடணும்? பிளாஸ்டிக் போடலாம், ரப்பர் ஐட்டம்ஸ் போடலாம், போடலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு சில இதெல்லாம் மாவாக்கணும், இப்போ வெந்நீர் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த வேஸ்ட்டையும் நீங்கள் இதில் போட்டு பொடியாக்கலாம். ஓகே ஓகே, இல்லை வெஜிடபிள் வேஸ்ட் போட்டு நீங்கள் பல்ப் பண்ணணுமா, அதுக்கு சில சேஞ்சஸ் நாங்கள் செய்து கொடுப்போம். ஓகே, இந்த மாடல் வந்து பிளாஸ்டிக் கிரைண்டருக்கு மட்டும்தான். ஓகே, அதுக்கு அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ கேட்குறாங்க, கஸ்டமைசேஷன் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு இதுதாங்க என்னோட பர்பஸ், என்னோட ரா மெட்டீரியல், நீங்கள் யூஸ் நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் இது கிடையாது, எனக்கு லம்ஸ் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, நான் வாரண்டி எத்தனை வருஷம்? வாரண்டி வந்துட்டு 1 இயருக்கு இருக்குது. 1 இயர் இதில் பர்டிகுலர் ஐட்டத்துக்கு மட்டும் வாரண்டி வராது, அதாவது பிளேடு, பெல்ட்டு, பேரிங்ஸ், இது நம்ம எதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலையோ, ஐ மீன் பிளேடுக்கு வந்துட்டு வேரபிள் ஐட்டம், பெல்ட்டு, பேரிங்ஸ்லாம் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. மோட்டருக்கு வந்துட்டு கம்பெனி பிராண்ட் மோட்டர் தான், பிராண்டட் கம்பெனி தான் தரும். ஓகே, நல்ல பிராண்டட் தான் தரும். ஸோ அதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. சர்வீஸ் சப்போர்ட்னா? சர்வீஸ் சப்போர்ட் வந்துட்டு எங்களோட சர்வீஸ் இன்ஜினியர் இதுக்குன்னே தனியாக இருக்காங்க. அது போக எங்கள் வெல்டர்ஸ், ஃபிட்டர்ஸ் எல்லாம் யார் தேவைப்படுறாங்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் ஸ்பாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். எந்த இடத்துக்கு வாங்கி போயிருக்காங்களோ டேரெக்டாக போயிருவீங்க? ஆமாம், இது த்ரூ அவுட் இந்தியா நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு, ஓகேண்ணா, ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, டெலிவரி சப்போர்ட்னா? டெலிவரி சப்போர்ட் வந்துட்டு மோஸ்ட்லி எங்கள்கிட்ட எல்லா மிஷின் ரெடியாக தான் இருக்கும். ஒரு
பர்டிகுலர் வேரியன்ஸ் 10 HP 15 HP 20 HP வேரியன்ஸ்லாம் ரெடியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கஸ்டமைசேஸ் தேவைப்படுதுன்னு சொன்னால் இட் வில் டேக் மினிமம் 10 to 15 டேஸ். 10 to 15 டேஸில் செஞ்சு கொடுத்துருவேன், செய்து கொடுத்துடலாம். ஓகே, சேஃப்டியாக டெலிவரி ஆயிரும். இல்லை, சேஃப்டியாக டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. தனி வண்டி எடுத்தாங்கன்னு சொன்னால் சேஃப்டியாக டெலிவரி ஆகுது. இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் போட்டோம்னா அவங்க எந்த ஊரில் கேட்குறாங்களோ அந்த ஊரில் டிரான்ஸ்போர்ட்டில் ரீச் ஆகும், உங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் சார்ஜஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா, கஸ்டமர் தான் பே பண்ணணும். ஓகே, அது எவ்வளோ நீங்கள் ரீசனபிள் சொல்லுவீங்க? ஆக்சுவல் காஸ்ட் தாங்க, ரீசனபிள் இல்லை, ஆக்சுவல் காஸ்ட். தனியாக வண்டி அரேஞ்ச் பண்ணி தரணுமா? நமக்கு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஓகே, அவங்ககிட்ட நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இது எப்படி நான் ரன் பண்ணுறது? எப்படி ரன் பண்ணுறதுனா, இப்போ இதில் மிஷினில் வந்துட்டு ஸ்டார்டர் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் 3-phase லைன் வேணும். இப்போ 5 HP மேலே போகிறது எல்லாமே 3-phase லைன் கனெக்ஷன் தான் வருது. இதில் ஸ்டார்ட்ரு இந்த மிஷினில் ஐ மீன் மிஷின் வந்துட்டு பர்ஃபெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் கொடுப்போம். அங்கே போய் நீங்கள் பவர் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸ்டார்டரில் நீங்கள் பக்காவாக கனெக்ஷன் கொடுத்து அந்த டைரெக்ஷன் பார்த்து ஆன் பண்ணணும். டைரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நாங்கள் மிஷினில் கொடுத்துருவோம். ஓகே, இந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக தெரில அப்படின்னாலும் நீங்கள் வந்தால் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் மிஷினே கொடுப்போம். ஓ, அவங்க ட்ரையல் பார்க்க வரும்போது மிஷினை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சொல்லிடுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சால் தான் கண்ணா மிஷின் எடுப்பாங்க. புரிய வச்சு மிஷின் கொடுத்துட்டோம்னா அவங்களே மிஷினை பார்த்து அவங்களே மெக்கானிக் ஆயிடுவாங்க. ஓகே, எந்த ஒரு கஸ்டமருமே. சரி, சொல்லிடுங்க எப்படி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இதை வந்துட்டு இதை ஈஸி அக்சஸபிலிட்டி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இது இப்போ நம்ம அரைச்சி பார்த்தது இந்த மாதிரி வேஸ்டேஜஸ் கொஞ்சம் உள்ளதாக இருக்கும். இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் அப்படியே விட நீங்கள் அடுத்த நாள் ரன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அரைஞ்சு கிலோ வந்து ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், வந்து எடுத்து விட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஆமாங்க. ஓகே, இதை நீங்கள் கையிலையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இங்கே மெஷோட இது இருக்குது, மெஷோட இதை நீங்கள் இந்த ராட் ரிமூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் மெஸ்ஸு கீழே வந்துடும், எல்லா மெட்டீரியலும் இதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஓ, க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே போட்டால் இது வழியாக தான் இங்கே வந்தால் ப்ராசஸ் ஆகும். இங்கே வந்து அரைக்கும், அரைச்சி அப்படியே கீழே வந்துடும். ஓகே, இதை வச்சு நம்ம ஃபேக்டரிக்கு சப்ளை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணுவாங்க. அடுத்த சில ப்ராசஸ்லாம் இருக்குது, வாஷ் பண்ணி பாலிஸ்டர் யான் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு அவங்க சப்ளை பண்ணுவாங்க. கீழே உள்ள இல்லை ரோடுக்கு என்னம்மா வீல் வச்சு தான் ட்ராலி வச்சு ட்ராலி. ஆமாம், ட்ராலிக்கு வந்துட்டு வீல் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் வெளியில் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மிஷின் வைக்க எந்த அளவுக்கு இடம் தேவைப்படுங்க? 4x4 இருந்தால் போதும். 4x4 மிஷின் வைக்கிறதுக்கு இல்லை, 10x10 ரூமில் வந்துட்டு நீங்கள் இந்த மிஷினை வந்துட்டு நல்லா வச்சு ரன் பண்ணலாம். ஆமாங்க. ஓகேண்ணா, அது போக நீங்கள் ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜுக்கு ப்ளேஸஸ் நீங்கள் அலோகேட் பண்ணிக்கணும். இந்த மிஷினை வச்சு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் ரன் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு மினிமம் 300 to 500 kgs வரைக்கும் நீங்கள் கிரைண்ட் பண்ணலாம். ஒரு ஆள் ரெண்டு ஆள் மட்டும் இருந்தாங்கன்னா லிமிடெட் மேன் பவர் வச்சு. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் 50 kgs to 80 kgs வரைக்கும் நீங்கள் கிரைண்ட் பண்ணலாம். ஓகே, அது நீங்கள் ஃபீட் பண்ணணும். மிஷின் வந்துட்டு சும்மா எடுத்து போட்டு மெட்டீரியல் போட்டே இருக்கும். ஆமாம், ரா மெட்டீரியல் ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு மிஷின் வேலை வாங்குறீங்களோ அந்தளவுக்கு மிஷின் வேலை செஞ்சு கொடுக்கும். ஓகே, குவாலிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எத்தனை மணி நேரம் வரைக்கும் ஓட்டலாம் நம்ம? கண்டினியூஸாக நீங்கள் 8 hour 10 hourலாம் ஓட்டலாம். ஒரு ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட்டும் ஓட்டலாம். இல்லை ஹீட் ஆகுது அந்த மாதிரி எதுவும் ஆகுங்களா? இல்லை எப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகாது. பிளாஸ்டிக் அரைச்சா கண்டிப்பாக ஹீட் வரும். அந்த டைமுக்கு நம்ம அந்த இன்டர்வல் இப்போ டீ டைம் அந்த மாதிரி டைமில் நம்ம நிறுத்துறோம். இல்லை ஹீட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இந்த பிளேட்டில் ஹீட் தெரியும். இல்லை மோஸ்ட்லி ஹீட் ஆகாது, ஏன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இருக்கு இருந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி பெட் பாட்டில் அரைச்சாலும் ஹீட் ஆகாது. ரொம்ப ஹார்டாக நைட் அரைக்கும் போது தான் ஹீட் வரும். ஓகேண்ணா, அந்த ப்ராஃபிட் எப்படி வரும்? ஏன்னா ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிலோ பெட் பாட்டில் நம்ம இன்றைக்கி 25 ரூபாய்க்கு வாங்குறோம். இப்போ இது அரைச்சி கொடுத்தாங்கன்னா 45 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, எக்ஸாக்டாக 45 ரூபாய்க்கு எனக்கு தெரியாது, பட் ஆனால் இந்த ஒரு ப்ராஃபிட் இத்தனை கிலோ ஒரு கிலோ அரைச்சா 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் இருக்குது. ஆமாம், ஸோ இது வாஷ் பண்ணி கொடுக்கும்போது அடுத்த லெவல் ப்ராஃபிட். ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணி கொடுக்க ப்ராஃபிட். ஆமாம், இப்போ கிரைண்டிங் மட்டும் செய்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும். ஓகே, அப்புறம் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ரேஷியோ இருக்கும், அப்புறம் யான் தயாரிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஈவன் பெட் பாட்டில் அரைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஓ, அரைச்சி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? ஆமாம், எக்ஸ்போர்ட் பண்ணவங்க இருக்காங்க. பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் சப்ளை பண்ணுறாங்க இங்கேருந்து. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஈவன் தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க, ஃபேக்ட்ரிஸ் இருக்காங்க. ஓகே, பாம்பே போகுது, கல்கட்டா போகுது, ஓகே புனா போகுது, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம தேடணும். இந்த மிஷினை வாங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணி கொடுப்பீங்க? நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் நல்லா தருவோம். எப்படி ரன் பண்ணுறது, எப்படி மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஓகே, ரா மெட்டீரியல் சப்போர்ட் அதெல்லாம் கொடுப்போம். ரா மெட்டீரியல் சப்போர்ட் நம்ம பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஸோ பிளாஸ்டிக் கிரைண்டர், பிளாஸ்டிக் ஷெட்டர், இதோட மிஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டைப்பான பிளாஸ்டிக்ஸையும் ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கு, ஷெட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது இன்ஜெக்ஷன் மோல்டிங் வச்சுருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, கிரானல்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். பெட் பாட்டில்ஸ் அரைச்சி யான் தயாரிக்கிறவங்களும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ரோடு போடுறதுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நாங்களே நிறைய செட் ஆஃப் மிஷினரிஸ் வந்துட்டு பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட்லாம் நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. ஸோ இது
மல்டிபர்பஸ் மிஷினுங்கிறதுனால வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேண்ணா. ஸோ இண்டஸ்ட்ரி வச்சுக்கிறவங்களாகட்டும், இண்டஸ்ட்ரியல் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆகட்டும், இல்லை பெட் பாட்டில்ஸ் ஆகட்டும், இல்லை தனியாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் யான் தயாரிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காகட்டும் எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எவ்வளோண்ணா வருது இந்த மிஷின்? இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 50,000. ஆமாங்க, 5.5 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் மிஷின் இருக்குங்க. ஸோ அது பெரிய சைஸாக வந்துடும். ஆமாங்க. இப்போ 5 HP, 10 HP, 20 HP, 50 HP அந்த மாதிரி உங்களுக்கு வேரியன்ஸ் நிறைய இருக்கு. போக போக ரேட் மாதிரி. ஆமாம், கண்டிப்பாங்க. ஓகே ஓகேண்ணா. ஸோ இந்த மிஷினை பற்றி என்ன டவுட் கேட்டாலும் நீங்கள் சொல்லிடுவீங்க, கால் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. சரி, ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்மண்ணா. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகனுக்குமே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.